இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 90 முதல் 95 சதவீதம் பேர் அதிலிருந்து குணமடைந்து வருகிறார்கள். இது இந்தியாவிற்கு ஒரு நல்ல அறிகுறி என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவில் கொரோனா வைரஸ் எப்போது உச்சக்கட்டத்தை எட்டும் என்பதை கணிக்க முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக தற்போது பரவி வருகிறது. இந்தியாவில் தற்போது இந்த வைரஸ் மெல்ல வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக வைரஸால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை பன்மடங்காக உயர்ந்து வருகிறது. இதனால் இந்தியாவில் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23,502 ஆக உயர்ந்திருக்கிறது. இதுவரையில் இந்த வைரஸுக்கு 722 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் 5,012 பேர் இதுவரை இந்த வைரஸிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். சுமார் 17,968 பேருக்கு தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவில் இதுவரை ஒருவர் கூட அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படவில்லை என்பது சற்று ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை நாடு முழுவதும் 541,789 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்து தெரிவித்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் பல்ராம், இந்தியாவில் தற்போது வரை வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் இது எப்போது உச்சநிலையை எட்டும் என கணிக்க முடியாது. தற்போது நோய் தொற்று விகிதம் 4.5% இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இது பற்றி தெரிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குனர் ரன்தீப், இந்தியாவில் இது ஒரு தீவிரமான நோய் தொற்றாக இல்லை. இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 90 முதல் 95% பேர் குணமடைந்து வீடு திரும்புகிறார்கள். அதே நேரத்தில் இந்த நோயிலிருந்து மீண்டு வந்த பின்னரும் அவர்களுக்கு எந்த பரிசோதனையும் பிரச்சனையும் இல்லை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே நேரத்தில் அவர்களுக்கு தாமதமாக நாம் சிகிச்சை வழங்கியிருந்தால் உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். என்னுடைய இது குறித்து தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் செயலாளரும் அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவின் தலைவர் சி கே மிஸ்ரா, இந்தியாவில் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்க தனி மருத்துவமனைகள், கட்டாய தனிமைப்படுத்துதல் மற்றும் அதற்கான வசதிகள், நோய் பரவுவதை தடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் நாட்டில் வெகுவாக நோய் பரவலை கடந்த 30 நாட்களில் குறைத்துள்ளது என தெரிவித்திருக்கிறார்.